ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வெப்சீரிஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஜஸ்ட் அண்ட் என்கோட் எபிசோட் நம்பர் 2. அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் எபிசோட் பார்க்காதவங்க கண்டிப்பா போய் பார்த்துருவாங்க. நான் உங்க கை பட்டன்ல கொடுக்குறேன். இந்த சீரீஸோட ஹீரோ யாருன்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இந்த சீரீஸை நீங்க கண்டினியூஸா ஃபாலோ பண்ணா மட்டும்தான் தெரியும் இந்த சீரீஸோட ரியல் ஹீரோ யாருன்னு. ஸோ வித்தவுட் எனி லேட் வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங் சீன்லயும் யாஞ்சி கோச் எதிரில் நின்றுகிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. கோச் இருந்துகிட்டு நீ இங்க என்ன பண்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்க யாஞ்சி பேச்ச மாத்துறதுக்காக, ஐயோ கோச், என்ன நீங்க இவ்ளோ பேஸ்கெட் பால்ஸ் நீங்க மட்டும் கேரி பண்ணிக்கிட்டு வந்துட்டு இருக்கீங்க, நான் தான் இருக்கேனே அப்படின்னு சொல்லிட்டு ஹெல்ப் பண்றோம். அப்படி கோச் கையில இருக்க பேஸ்கெட் பால் எல்லாத்தையுமே வைக்கிற இடத்துல வச்சுட்டு அவர் அடுத்த க்வெஸ்சன் கேட்கறதுக்கு முன்னாடி அவ ஃப்ரெண்ட கூட்டிக்கிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடுறா. இப்ப நம்ம கோச் என்ன பண்றாருன்னு தெரியுமா? யாஞ்சி எடுத்து பேர் மாத்தினா அதே ஃபைல் எடுத்து அவரும் பேர் மாத்தலாம்னு நினைக்கிறாரு. பார்த்தா அங்க ஆல்ரெடி பேர் மாத்தி இருக்கு. அவர் எந்த கிளாஸ் சூஸ் பண்ணலாம் நினைச்சிருப்பாரோ அதே கிளாஸ் தான் அங்கேயும் போட்டு இருக்கு. அதை பார்த்த உடனே அவருக்கு ஒரு ஆச்சரியமும் இருக்கு. இப்படி ஃபைல் இருக்க பேரை நம்ம மாத்தலாம்னு பார்த்தா அதுக்கு முன்னாடியே மாறி இருக்கே அப்படின்னு நினைச்சுக்கிறாரு. ஆனா அதை பெருசா கன்சிடர் பண்ணாம அப்படியே விட்டுடுவாரு. சீன்ல யாஞ்சியோட கிளாஸ் பேஸ்கெட் பால் கோர்ட்டுக்கு கூப்பிட்டு, நீங்க எல்லாருமே இப்பவுமே படிச்சுட்டே இருக்கிற பசங்க தானே, ஆனா உங்களுக்கு இப்போ ஒரு பிசிக்கல் ஆக்டிவிட்டி கொடுக்க போறோம், நீங்களும் இந்த பேஸ்கெட் பால் எக்ஸிபிஷன் காம்படிஷன்ல கலந்துக்க போறீங்க. இத கேட்ட உடனே அங்க இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே, ஐயோ எங்களுக்கு அதெல்லாம் ஒன்னும் தெரியாது, எங்களுக்கு படிக்க மட்டும்தான் தெரியும், இதெல்லாம் யார் செய்வா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் பேசிக்கிட்டு இருப்பாங்க. இது மட்டும் இல்லாம கோச் கிட்ட எங்கனாலாம் விளையாட முடியாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அந்த டைம்ல வேணும்னே யாஞ்சி இருந்துகிட்டு, கோச் பேசாம நாங்க இந்த போட்டியை விட்டு விலகிக்கிறோமே அப்படின்னு சொல்றா. இத கேட்ட உடனே ஷெல்லே அங்க இருந்துகிட்டு, எனக்கு பேஸ்கெட் பால் தெரியும், அதனால நான் கலந்துக்கிறேன் அப்படின்னு சொல்றான். இத கேட்ட உடனே அங்க இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம், நீ கலந்துகிட்டா பத்தாது, டீம் ஆஃப் ஃபார்ம் பண்ணணும்னா இன்னும் நிறைய பேர் தேவைப்படுவாங்க, அதனால நாங்க எல்லாம் கலந்துக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. இவங்க இப்படி பேசிட்டு இருக்கும் போது ஜீஷா எல்லாருக்கும் முன்னாடியோ, நானும் இந்த டீம்ல கலந்துக்கிறேன் அப்படின்னு சொல்றான். அத கேட்ட உடனே ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் ஏதேதோ பேசிக்கிட்டு இருப்பாங்க. இந்த சீன்ல கிளாஸ்ல காட்டுறாங்க, ஷென்லி அங்க இருந்துகிட்டு நானும் ஜீஷாவும் மட்டும் தான் கலந்துருக்கிறோம், இன்னும் டீம் ஃபார்ம் பண்றதுக்கு ஒரு 3-4 பேர் தேவைப்படுறாங்க, யாராச்சும் பேர் குடுக்கறதா இருந்தா குடுங்க அப்படின்னு சொல்றான். இத கேட்டு கூட கேட்காத மாதிரி எல்லாரும் அவங்களோட ஒர்க்ஸ பாத்துக்கிட்டு இருப்பாங்க. இந்த டைம்ல ஜீஷா யாஞ்சி கிட்ட, எங்களுக்காக கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்றான். ஏன்னா யாஞ்சி தான் கிளாஸ் லீடர் ஆச்சு, அவ சொன்னா ஆச்சு யாராச்சும் கேட்பாங்க அப்படின்றதுக்காக அவன் அப்படி சொல்லியிருப்பான். இதை கேட்ட யாஞ்சியும் சரின்னு சொல்லிட்டு அவங்களோட கிளாஸ்மேட் கிட்ட, நீங்களும் கலந்துக்க வேண்டியது தானே, இது ஜஸ்ட் பேஸ்கெட் பால் கேம் தானே அப்படின்னு எவ்வளவோ சொல்லி பாக்குறா. ஆனும் யாருமே இன்ட்ரெஸ்ட் காட்டுற மாதிரியே தெரியல. ஒருத்தன் என்னடானா, மேக்ஸ் ஹோம்ஒர்க்கே நிறைய கொடுத்துருக்காங்க, அது போடுறதுக்கே எங்க நாக்கு தள்ளி, இதுல இல்ல பேஸ்கெட் பால் வேற விளையாடணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். இதை கேட்ட உடனே ஷெல்லே அங்க இருந்துகிட்டு, இன்னைக்கு கொடுத்த ஹோம்ஒர்க் ரொம்பவே ஈஸியா தான் இருந்துச்சு, நான் முன்னாடியே முடிச்சுட்டேன், வேணும்னா உனக்கு காப்பி பண்றதுக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்றான். இதை கேட்ட உடனே அந்த பையன் இருந்துகிட்டு, ஒருவேளை அது ஈஸியா இருந்தாலும் எங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் பிடிக்காது, அதுதான் முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்றான். கேட்ட உடனே ஷெல்லே அங்க இருந்துகிட்டு, என்னதான் உங்க பிரச்சனை, படிப்புனா படிப்புலேயே தான் இருப்பீங்களா, இந்த ஸ்போர்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியவே தெரியாதா, நீங்க பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா எல்லாரும் பண்ணி மாதிரி ஆயிடுவீங்க அப்படின்னு சொல்றான். கேட்ட உடனே கிளாஸ்மேட்ஸ் எல்லாருமே அவனை எதிர்த்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. அந்த டைம்ல கண்ட்ரோல் பண்றதுக்காக ஜீஷா இல்லையாங்க அப்படியே தூக்கிட்டு கிளாஸுக்கு வெளியே போயிடுவான். இவன் இப்படி திடீர்னு தூக்கின உடனே யாஞ்சிக்கும் சரி, யாஞ்சியோட பெஸ்ட் ஃப்ரெண்டுக்கும் சரி, என்னடா நடக்குது இங்க அப்படின்ற மாதிரியே இருக்கும். ஜீஷா ஷின்லியாங்க வெளியே தூக்கிட்டு போன உடனே ஷின்லியாங்க இருந்துகிட்டு, ஏன்னா இப்படி பண்ண அப்படின்னு சொல்லவே ஜீஷா ஷின்லியாங் பக்கத்துல போய், வாய மூடு அப்படின்னு சொல்றான். இப்படி எல்லாம் திட்டிலாம் சம்மதிக்க வைக்க முடியாது, நம்ம வழிக்கு சீக்கிரமா கொண்டு வந்துடலாம் அப்படின்னு பேசிக்கிட்டு இருப்பாங்க. அந்த டைம்ல வெளில போனவங்க என்னடா ஆலைய காணும்னு சொல்லிட்டு யாஞ்சி என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லி போய் பாக்குறா. அவங்க இப்படி பேசிட்டு இருக்கிறத பார்த்த யாஞ்சி இருந்துகிட்டு, என்கிட்ட ஒரு சூப்பரான ஐடியா இருக்கு அப்படின்னு சொல்றா. இத கேட்ட உடனே என்ன ஐடியான்னு சொல்லி கேக்குறாங்க. உடனே யாஞ்சி இருந்துகிட்டு, அதெல்லாம் சொல்ல முடியாது, நான் வேணும்னா பண்ணி காட்டுறேன் அப்படின்னு சொல்றா. அடுத்த சீன்ல என்ன பண்றாங்கன்னா, யாஞ்சி கிளாஸ் ரூம்ல இருக்கிற டிவில பேஸ்கெட் பால் சம்பந்தப்பட்ட கார்ட்டூன்ஸ போட்டு விடுவா. எல்லாருமே அதை இன்ட்ரெஸ்டா பாத்துக்கிட்டு இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம இந்த பேஸ்கெட் பால் விளையாடுறதுனால எவ்வளவு கூலா இருக்காங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருப்பாங்க. இதுதான் கரெக்டான டைம்னு சொல்லிட்டு இல்லையாங்க
இருந்துகிட்டு இப்ப யாரு பேஸ்கெட் பால் விளையாடுறதுக்கு வரீங்க, யார் வேணாலும் பேர் குடுக்கலாம் அப்படின்னு அனௌன்ஸ் பண்றான். அவன் அப்படி சொல்லவே சில பேர் அந்த காட்டனை பார்த்து இன்ட்ரெஸ்ட் வந்தவங்க பேரை குடுக்கறாங்க. ஓரளவுக்கு வேலை முடிஞ்சிடுச்சுடா சாமி அப்படின்னு நினைக்கும் போது கரெக்டா யாரு வந்து அவங்களோட கிளாஸ்ல நிக்கிறாரு. அது மட்டும் இல்லாம டிவி பாத்துக்கிட்டு இருக்கீங்க, கிளாஸ் அவர்ஸ் எல்லாம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, அது மட்டும் இல்லாம யான்ஜி இதுக்கெல்லாம் காரணம் நீதானா அப்படின்னு சொல்லிட்டு யான்ஜியை புடிச்சு கடத்த போறாரு. இந்த டைம்ல ஜிஷாவ் எழுந்து நின்னு இப்ப எங்களுக்கு பிரேக் பீரியட் தான், ஒரு ரிலாக்ஸேஷனுக்காக தான் டிவி வச்சோம் அப்படின்னு சொல்லுவான். கேட்ட உடனே சார் இருந்துகிட்டு அப்படியே ரிலாக்ஸ் பண்றதா இருந்தாலும் எஜுகேஷனல் சம்பந்தப்பட்டது பார்க்க வேண்டியது தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. மட்டும் இல்லாம ஜிஷாவ் ரொம்பவுமே நல்லா படிக்கிற பையன்றதுக்காக இதுதான் உனக்கு லாஸ்ட் வார்னிங் சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போயிடுவாரு. ஜிஷாவ் இப்படி சார் கிட்ட பேசிட்டு இருக்க அந்த சமயத்துல யான்ஜி யான்ஜியோட கசினுக்கு ஒரு மெசேஜ் வச்சிருப்பா, எங்க வீட்டுக்கு வந்துரு, நான் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு. அடுத்த சீன்ல யான்ஜி அவரோட வீட்டுல காட்டுறாங்க, அங்க அவளோட கசினும் வந்திருப்பான். ரெண்டு பேரும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல யான்ஜியோட கசின் இருந்துகிட்டு ஈவெண்ட்ல ஒரு பொண்ணு பாட்டு பாடினாலே அவளை எனக்கு ரொம்பவுமே பிடிச்சு போச்சு அப்படின்னு சொல்றான். இத கேட்ட உடனே யான்ஜி இருந்துகிட்டு டே அது உன்னோட சீனியர்டா அப்படின்னு சொல்றா. கேட்ட யான்ஜியோட கசின் இருந்துகிட்டு சீனியரா இருந்தா என்ன, ஜூனியரா இருந்தா என்ன, ஃபீலிங்ஸ் எல்லாமே ஒண்ணுதானே அப்படின்னு சொல்றான். இதை கேட்ட உடனே யான்ஜி இருந்துகிட்டு அவ தான் ஸ்போர்ட்ஸ் டிபார்ட்மெண்டோட ஹெட் தெரியுமா அப்படின்னு சொல்றா. அதை கேட்ட உடனே யான்ஜியோட கசின் இருந்துகிட்டு நீயும் ஸ்போர்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்ல ஒரு மெம்பர் தானே, எனக்காக ஒரே ஒரு ஹெல்ப் பண்ண, அவங்களோட கான்டாக்ட் லிஸ்ட் மொத்தமா எனக்கு கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். இதை கேட்ட யான்ஜி கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு சரி நான் குடுக்கறேன், ஆனா ஒரு டீலு, உங்களோட கிளாஸும் எங்களோட கிளாஸும் தானே பேஸ்கெட் பால்ல விளையாட போகுது, அதுல நீ நல்லா விளையாடுவேன்னு நினைக்கிறேன். கிளாஸ்ல ஷின்லயாங்கனோட பையன் இருக்கான், அவனும் இந்த டோர்னமெண்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ண போறான், அதனால நீ என்ன பண்றனா அவனை முடிஞ்ச அளவுக்கு அடி அடி நடிக்கிற எல்லாரும் முன்னாடியும் எங்க கிளாஸ நீ தோக்கடிக்கிற, அப்படி மட்டும் நீ ஜெயிச்சிட்டினா கண்டிப்பா உனக்கு கான்டாக்ட் டீடைல்ஸ் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லவே ரெண்டு பேருமே டீல் போட்டுக்கிறாங்க. சீன்ல பேஸ்கெட் பால் விளையாட போற ரெண்டு டீம்ஸுமே பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. யான்ஜியோட கசின் டீமுக்கு கோச் பிராக்டிஸ் கொடுத்துட்டு இருப்பாரு, இங்க ஷின்லயாங் பிராக்டிஸ் கொடுத்துட்டு இருப்பான். கோச் பிராக்டிஸ் கொடுக்கற இடத்துக்கு போயிட்டு யான்ஜியோட பெஸ்ட் ஃப்ரெண்டு அவங்க எப்படி விளையாடுறாங்க என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நோட் பண்ணிக்கிட்டு இருப்பா. இப்படி இவங்க மாத்தி மாத்தி பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறத நமக்கு காட்டுவாங்க. அடுத்த சீன்ல கோச் கேன்டீன்ல உட்காந்து சாப்பிடற போறாங்க. அந்த டைம்ல ஒரு மேம் அங்க இருக்கிறாங்க. அவங்கள பார்த்த உடனே அவங்க எதிர்ல போய் உக்காந்துகிட்டு சாப்பிட்டுகிட்டே பேச ஆரம்பிக்கிறாரு. அவரு பேசுறத அந்த மேம் கேட்டு முடிச்சுட்டு நீங்க சொல்லி கொடுத்த டீம் கண்டிப்பா பேஸ்கெட் பால் டோர்னமெண்ட்ல ஜெயிச்சிடுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, கண்டிப்பா ஜெயிப்பாங்க அதுல என்ன சந்தேகம் அப்படின்னு சொல்லிட்டு கோச் சொல்றாரு. இதை கேட்ட உடனே அந்த மேம் இருந்துகிட்டு சரி ஆல் பெஸ்ட்ன்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. இவரும் சாப்பிட்டுகிட்டே எதையோ இவனு யோசிச்சுட்டு இருப்பாரு. அந்த டைம்ல யான்ஜியோட கசினை பத்தி அவர் யோசிக்கிறாரு. ஒருவேளை இவன் நம்ம சொல்ற மாதிரி விளையாடாம இஷ்டத்துக்கு விளையாடிட்டா நம்மள தோக்கடிச்சிருவானோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. இது எப்படி இருக்க ஷின்லயாங் பேஸ்கெட் பால் கோர்ட்ல பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க. அந்த டைம்ல கரெக்டா ஜிஷா வந்து ஷின்லயாங் கிட்ட எவ்வளவு நேரம் ஆச்சுப்பாரு, இன்னும் இங்கே இருக்கியே அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். உன்னோட எனர்ஜிய ரொம்பவுமே வேஸ்ட் பண்ணாத, ஏன்னா நாளைக்கு தானே நமக்கு டோர்னமெண்ட் இருக்கு. இது மட்டும் இல்லாம எனக்கு தெரியும் உனக்கு பேஸ்கெட் பால்னா ரொம்ப 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 பிடிக்கும்னு, நீ எப்படியாச்சும் பெரியாளா வரணும்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிட்டு இருக்கிறதும் எனக்கு நல்லா தெரியுது. இதை கேட்ட ஷின்லயாங் இருந்துகிட்டு எங்க அப்பாக்கும் சரி அம்மாக்கும் சரி ஏன் தான் இந்த பேஸ்கெட் பால பிடிக்கவே மாட்டேன்னு எனக்கு சுத்தமா புரிய மாட்டேன்னு, இதுல அப்படி என்னத்தை தப்ப கண்டுட்டாங்கன்னு எனக்கு புரிய மாட்டேன்னு, எப்ப பாரு படி படி படின்னு தான் அவங்களுக்கு எப்பவுமே அது மட்டும் தான் மைண்ட்ல இருக்கு. இதை கேட்ட ஜிஷா இருந்துகிட்டு நீ என்ன படிக்காமையா இருக்க, நல்லா தானே படிக்கிற, அது மட்டும் இல்லாம நீயும் டாப் ஸ்டூடெண்ட் தான், இன்னைக்கு நம்ம கண்டிப்பா நம்மளோட பெஸ்ட் அந்த கேம்ல குடுக்கலாம், இப்பவா போகலாம் அப்படின்னு சொல்றான். அடுத்த சீன்ல இன்னும் கொஞ்ச நேரத்திலேயே அந்த பேஸ்கெட் பால் எக்ஸிபிஷன் கேம் நடக்க போகுது. இந்த டைம்ல ஷின்லயாங் கிட்ட ஜிஷா இருந்துகிட்டு இந்த கேம் பாக்குறதுக்கு உங்க அப்பாவும் அம்மாவும் வருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, யாருக்கு தெரியும் அப்படின்னு சொல்றான். அப்புறமா அவங்க எல்லாருமே பேஸ்கெட் பால் கோர்ட்டுக்கு போற மாதிரி காட்டுறாங்க. அந்த டைம்லயும் ஷின்லயாங் கூட இருக்கிற பசங்க எல்லாரும் உட்காந்து படிச்சுக்கிட்டு இருப்பாங்க. இதை பார்த்த உடனே ஷின்லயாங்க்கு செம கடுப்பாகுது. ஜிஷா இதை பார்த்த உடனே அவங்க கையில இருக்க புக்ஸ் எல்லாம் புடுங்கி போட்டுருவான்.
பக்கம் கோச் சொல்லி கொடுத்த டீம் வராங்க. அந்த டீம்ல இருக்க யாஞ்சியோட கசின பார்த்த கோச் இருந்துகிட்டு, இன்னைக்கு நீ பேக்கப்ல தான் உட்கார போற, அதாவது யாருக்காச்சும் அடிபட்டாலோ எதாச்சினாலும் மட்டும்தான் நீ கேம் குள்ள வர முடியும் அப்படின்னு சொல்லி உட்கார வச்சிருவாரு. யாஞ்சியோட கசினு எப்படியாச்சும் கெத்த காட்டி சீனியரோட கான்டாக்ட் நம்பரை வாங்கலாம்னு நினைச்சிருப்பான். ஆனா இப்படி சொதைப்பிட்டாரு கோச். யாஞ்சிக்கும் கோச் இப்படி சொன்ன உடனே செம கடுப்பாவுது. கொஞ்ச நேரத்துல பேஸ்கெட் பால் கேம் ஸ்டார்ட் ஆகிடுது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஷின்லியாங்கும் ஜிஷாவும் கலக்கு கலக்குன்னு கலக்கிடுறாங்க. அவங்களோட டீமுக்கு தான் நிறைய ஸ்கோரும் கிடைக்குது. அதுக்கப்புறம் ஒரு சின்ன பிரேக் கிடைக்குது. அந்த டைம்ல கோச்சோட டீம்ல இருக்கிறவங்க எல்லார்கிட்டயும் கோச் இருந்துகிட்டு, என்னடா செத்த போனவங்க மாதிரி விளையாடிக்கிட்டு இருக்கீங்க, நீங்க கால போட்டிருக்க ஷூஸ்க்கு என்ன சேருகீர் ஏதாச்சும் பட்டுச்சா, இந்த கேம்ல நம்ம ஜெயிச்சே ஆகணும், புரிஞ்சுதா, நம்ம கண்டிப்பா ஜெயிச்சே ஆகணும் அப்படின்னு அழுத்தி சொல்லி அவங்கள அமைச்சு வைக்கிறாரு. அந்த டைம்லயும் யாஞ்சியோட கசின் இருந்துகிட்டு, சார் சார் ஒரே ஒரு சான்ஸ் கொடுங்க நான் விளையாடுறேன் அப்படின்னு சொன்னாலும் கோச் அவனும் உட்கார வச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம கேம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி கோச் என்ன பண்றாருன்னா ரெஃபரி கிட்ட போய் காதுல எதையோ சொல்றாரு. அப்புறம் செகண்ட் ஆஃப் கேமும் ஸ்டார்ட் ஆயிடுது. கோச்சோட டீம் இருந்துகிட்டு இஷ்டத்துக்கு விளையாடுறாங்க. எந்த விதமான ரூல்ஸும் ஃபாலோ பண்ணாம விளையாடிக்கிட்டு இருப்பாங்க. அங்க இருக்கிற எல்லாருக்குமே அது கண் கூடவே தெரியுது. ஆனா ரெஃபரி எந்த விதமான ஆக்ஷன்ஸையும் எடுக்க மாட்டாரு. இவங்க இப்படி பண்றதை பார்த்த ஷின்லியாங் இருந்துகிட்டு அவங்களுக்கு பதிலடி கொடுக்கற மாதிரி அதே மாதிரி பண்ணுவான். அத பார்த்த கோச் இருந்துகிட்டு ரெஃபரிக்கு கண்ணு காட்ட உடனே ரெஃபரி அவனை வெளில போ சொல்றாரு. அங்க இருக்கிற எல்லாருக்குமே தெரியும் கோச்சோட டீம் தான் ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு கேமை ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு. அவங்களுக்கு எந்த விதமான ஆக்ஷனும் ரெஃபரி எடுக்கலன்னு அங்க நிறைய பேர் இந்த கேமை வீடியோ பிடிச்சிட்டு இருக்கு. ரெஃபரி இருந்துகிட்டு ஷின்லியாங்க பேஸ்கெட் பால் கோர்ட்டை விட்டு வெளில போக சொல்றாரு. அந்த டைம்ல கரெக்டா யாஞ்சி பேஸ்கெட் பால் கோர்ட்டுக்குள்ள போய் யார் யாரு என்னென்னலாம் தப்பு பண்ணாங்கன்னு சொல்லி மைக்கில் அனௌன்ஸ் பண்ற மாதிரி பண்ணுவா. கரெக்டா எந்த டைம்ல தப்பு பண்ணாங்கன்னு சொல்லுவா. அது மட்டும் இல்லாம ஜட்ஜு கிட்டயே உங்களுக்கு என்ன கண்ணு தெரியலையா, எப்படி நீங்க இப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு க்வெஸ்சன் கேட்பா. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு ஃபோல்னா முதல்ல என்னன்னு தெரியுமா அப்படின்னு கேக்குறா. உங்களுக்கு என் மேல நம்பிக்கை இல்லைன்னா ஏதோ போன், இந்த போன்ல எல்லாமே ரெக்கார்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போனை காட்டுறா. அந்த போனை பார்த்த உடனே அவ்வளோ நேரம் கொம்முன்னு இருந்த சார் இருந்துகிட்டு, யாஞ்சி போன் எல்லாம் ஸ்கூல்ல அலோ கிடையாதுன்னு சொல்லியிருக்கேல்ல, என்ன உன் கையில போனு அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. அது மட்டும் இல்லாம ஆபீஸ் ரூம்ல வந்து என்ன மீட் பண்ணு அப்படின்னு சொல்றாரு. அந்த டைம்ல அங்க இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே யாஞ்சி சொன்னதுதான் கரெக்ட்னு சொல்லிட்டு யாஞ்சி யாஞ்சி அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருப்பாங்க. ஆனா இதை கேக்குற யாஞ்சிக்கு ஒரு மாதிரி இருக்கும், சீட்ல போய் சைலண்டா உக்காந்துருவா. அந்த டைம்ல கரெக்டா யாஞ்சியோட கசின் இருந்துகிட்டு, எல்லாரும் போதும் நிறுத்துங்க, இந்த வாட்டி கேமை நல்லபடியா விளையாடலாம், இப்போ அந்த கேம்ல நான் வர போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேம்குள்ள அவன் போறான். அவன் ரொம்பவுமே நல்லா விளையாடுற பிளேயர் அப்படின்றதுனால கோச்சோட டீம் தான் ஜெயிக்குதான். சீன்ல யாஞ்சி ஒளிஞ்சுகிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அப்பவும் யாஞ்சியோட சார் இருந்துகிட்டு அவளை கண்டுபிடிச்சிட்டு, எங்க அந்த போன் மரியாதையை கொடுத்துடு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு. இதை கேட்ட உடனே யாஞ்சி இருந்துகிட்டு, அது என்னோட போன் கிடையாது அப்படின்னு சொல்றா. இதை கேட்ட உடனே சார் இருந்துகிட்டு, யாரு அந்த போனோ அந்த பொண்ணையும் நீயும் வந்து சேருங்க என்னோட ஆபீஸ் ரூமுக்கு அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்ட உடனே யாஞ்சி இருந்துகிட்டு, எல்லாமே என் தப்பு தான், நான் தான் அந்த பொண்ணோட போனை புடுங்கி இந்த மாதிரி பண்ணிட்டேன், அதனால அந்த பொண்ணு இதில் இன்வால்வ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்றா. இதை கேட்ட உடனே சாரும், உன்னோட கிளாஸ்ல இருக்க பசங்களுக்காக தான் இதெல்லாம் பண்ணேன்னு எனக்கும் புரியுது, இருந்தாலும் நீ பண்ணது தப்பு, அதனால உனக்கு ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்ட உடனே யாஞ்சி இருந்துகிட்டு, அது என்ன பனிஷ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறா. உடனே சார் இருந்துகிட்டு, அதை கேமெல்லாம் முடிஞ்சிடுச்சுல, இந்த பேஸ்கெட் பால் கோர்ட் ஃபுல்லா கிளீன் பண்ணு அப்படின்னு சொல்றாரு. ஓ கோர்ட் வரைக்கும் கிளீன் பண்ணா போகணுமா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆஹா போதாது போதாது, அப்படியே பப்ளிக் டாய்லெட்ஸையும் கிளீன் பண்ணிடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறாரு. அடுத்த சீன்ல யாஞ்சியோட கசினை காட்டுறாங்க. அவன் தான் இந்த கேம் வின் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணான்னு சொல்லிட்டு பீத்திக்கிட்டு இருப்பான். நான் தான் இந்த கேமோட ஹீரோ, நான் ரொம்ப அழகா இருக்கேன்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீனியர் காதுல விழுற மாதிரி பேசிக்கிட்டு இருப்பான். அந்த சீனியரோட காதலையும் விழுது அடிக்கடி திரும்பி பாக்குறாங்க. இவன் இப்படி பேசிட்டு இருக்கிறத பார்த்த கோச் இருந்துகிட்டு, இப்ப எதுக்கு ஓவர் சீன் போட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு. இதை கேட்ட உடனே யாஞ்சியோட கசின் இருந்துகிட்டு, ஏன்னா நான் தானே ஜெயிச்சு கொடுத்தேன், அதனால நான் சீன் போடுறதுல எந்த விதமான தப்பும் இல்ல அப்படின்னு சொல்லுவான். இப்படி பேசிட்டு இருக்க அந்த சமயத்துல யாஞ்சி அந்த கோட்டை கிளீன் பண்ணிக்கிட்டு இருப்பா. அதுக்கப்புறம் அங்க இருக்கிறவங்க எல்லாருமே கிளம்பி போயிடுவாங்க. யாஞ்சிக்கு ஹெல்ப் பண்றதுக்காக யாஞ்சியோட பெஸ்ட் ஃப்ரெண்டும் ஹெல்ப் பண்றதுக்காக அந்த கோட்டுக்கு போவா. பார்த்தா அந்த கிளாஸ்ல இருக்கிற எல்லாருமே யாஞ்சிக்கு ஹெல்ப் பண்றதுக்காக ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேலையும் பாத்துக்கிட்டு இருப்பாங்க. இந்த டைம்ல அங்க ஷின்லியாங்கும் வரான், ஜிஷாவும் வரான். ஷின்லியாங் இருந்துகிட்டு அவனோட கோட்டு காணுமேன்னு சொல்லிட்டு கோட்டை தேடிக்கிட்டு இருக்கும்போது யாஞ்சியோட சீட்டு பக்கத்துலதான் இருக்குன்னு சொல்லி யாஞ்சி பக்கத்துக்கு போறான். அந்த டைம்ல யாஞ்சி இருந்துகிட்டு, எனக்கு நீ தேங்க்ஸ் சொல்ல வேண்டிய அவசியம் எல்லாம் ஒன்னும் இல்ல, இருந்தாலும் நான் கிட்ட ஒரு உண்மையை சொல்றேன், உன்னை இந்த கேம்ல நல்லா அடிக்க வைக்கணும், நல்லா டேமேஜ் பண்ணணும்
தான் நினைச்சேன். இருந்தாலும் இந்த கேம்ல ரெஃபரி ரொம்பவுமே தப்பான ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாரு, அதனால தான் உனக்காக பேசணும்னு வச்சுக்கோ, மத்தபடி வேற எதுவும் இல்ல அப்படின்னு சொல்றா. இத கேட்ட உடனே ஷின்லியாங் இருந்துகிட்டு யான்ஜி பக்கத்துல போய் அவ பக்கத்துல இருக்க கோட்டை எடுத்துக்கிறான். அது மட்டும் இல்லாம எதுவுமே பேசாம அந்த இடத்த விட்டு போயிடுவான். இந்த சீன்ல சார் இருந்துகிட்டு, அவர் வந்து சார் மட்டும் கிடையாது அந்த ஸ்கூலோட டைரக்டர், அந்த டைரக்டர் இருந்துகிட்டு கோச்சு கிட்ட எதுக்காக இப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு. இதை கேட்ட கோச்சு நான் என்ன பண்ண அப்படின்னு சொல்லி திருப்பி கேக்குறாரு. பொய் சொல்லாத, நீ தானே அந்த ரெஃபரிய பொய்யான ஜட்ஜ்மெண்ட்டை கொடுக்க சொல்லி சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு. இதை கேட்ட உடனே கோச் இருந்துகிட்டு, இதை பத்தி நம்ம ஆல்ரெடி பேசிட்டோம் இல்லையா, அந்த மாதிரி கொடுத்தாலும் எந்த விதமான பிரச்சனையும் இல்ல, நீங்க தானே ஓகே சொன்னீங்க, இப்ப என்ன இப்படி பேசுறீங்க அப்படின்னு கோச்சு திருப்பி கேக்குறாரு. இதை கேட்ட உடனே அந்த சார் இருந்துகிட்டு, சரி சரி அதெல்லாம் விடு, மெயின் விஷயத்துக்கு வருவோம், இந்த டாக்குமெண்ட்ல வேற ஒருத்தர் தான் இந்த கிளாஸோட பார்ட்டிசிபேட் பண்ற மாதிரி இருந்துச்சு, எதுக்காக கிளாஸ் த்ரீய போட்ட, நீ தானே மாத்தன அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு. இதை கேட்ட உடனே கோச் இருந்துகிட்டு, நிஜமா நான் மாத்தவே இல்லை, இதுக்கு முன்னாடி அது மாறி அப்படின்னு எதையோ சொல்ல வராரு. அப்புறம் வாயில இருந்த வார்த்தையை அப்படியே முடிஞ்சிடறாரு. இவர் இப்படி ஒன்னும் பாதியா பேசின உடனே அந்த சார் இருந்துகிட்டு, ஒழுங்கு மரியாதையா சொல்லு, நீ தானே மாத்தன அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அன்னைக்கு நான் மாத்தவே இல்லை, ஆக்சுவலா மாத்தணும்னு தான் போனேன், ஆனா ஆல்ரெடி மாத்தி இருந்தது. அப்ப அந்த ரூம்ல யான்ஜியும் யான்ஜியோட பெஸ்ட் ஃப்ரெண்டும் இருந்தாங்க அப்படின்னு சொல்லவே ரெண்டு பேருக்குமே விஷயம் புரியுது, இந்த மாதிரி வேலையை பண்ணது யான்ஜி தான் அப்படின்னு. இதுக்கான பனிஷ்மெண்ட் அவளுக்கு கொடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டு அந்த சார் முடிவெடுத்துட்டு கோச் அங்கிருந்து அனுப்பிச்சுறாரு. சீன்ல யான்ஜியையும் யான்ஜியோட பெஸ்ட் ஃப்ரெண்டையும் ஒரு பொண்ணு வந்து டைரக்டர் உங்களை கூப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு போவா. இதை கேட்ட உடனே யான்ஜி கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு, ஐயையோ டாக்குமெண்ட்ல சேஞ்ச் பண்ணதை கண்டுபிடிச்சிட்டாங்க போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு, யான்ஜியோட பெஸ்ட் ஃப்ரெண்டை நீ வராத நானே பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ரொம்பவுமே பதட்டமா எழுந்து போறா. இத ஜீஷாவும் கவனிக்கிறான். யான்ஜி ஆபீஸ் ரூம் போன உடனே சார் இருந்துகிட்டு கண்டபடி திட்டுறாரு. அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி டாக்குமெண்ட்டை சேஞ்ச் பண்ணா எப்படி பனிஷ்மெண்ட் இருக்கும் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு. இதை கேட்ட யான்ஜி தெரியாதே அப்படின்னு சொல்றாரு. உடனே சார் அதுக்கான பனிஷ்மெண்ட்டை கொடுக்க போறாரு. அந்த டைம்ல கரெக்டா ஜீஷா அந்த ரூமுக்கு வந்து, எனக்கு ஒரு கொஷன் புரியவே இல்ல சார், கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்றீங்களா அப்படின்னு சொல்லி கேக்குறான். இதை கேட்ட உடனே சாரும், சரி இவள் அப்புறமா கவனிச்சுக்கலாம்னு சொல்லிட்டு ஜீஷாவை உள்ள வர சொல்லிட்டு யான்ஜிய அந்த இடத்த விட்டு வெளில போக சொல்றாரு. யான்ஜிக்கு தப்பிச்சா போதுண்டா சாமின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு வெளில வந்துடுவா. ஜீஷாவும் அவளை தப்பிக்க வைக்கிறதுக்காக இப்படி ஒரு வேலைய பண்ணிருப்பான். சீன்ல ஷின்லியாங் எங்கேயோ நடந்து போயிட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க. அந்த டைம்ல அவங்க அப்பா சொன்னதை உனக்கு ஞாபகம் வரும். அவங்க அப்பா என்ன சொல்லிருப்பாருன்னா, இந்த பேஸ்கெட் பால் எல்லாம் மூட்டை கட்டிட்டு ஒழுங்கா படிக்கிற வேலைய பாரு, ஒழுங்கான யூனிவர்சிட்டியில ஜாயின் பண்ணி ரிசர்ச் ஒர்க் பண்ற வேலைய பாரு அப்படின்னு சொல்லிருப்பாரு. அவர் அப்படி சொன்னதை ஷின்லியாங் ஞாபகப்படுத்திக்கிட்டு அப்படியே போயிட்டு இருக்கிற அந்த சமயத்துல யான்ஜி பஞ்சு முட்டாய் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிற மாதிரி பாக்குறான். அவளை அப்படி பார்த்த உடனே அவங்க கிட்ட இருக்க டிஷ்யூ பேப்பர் எடுத்துட்டு போயிட்டு யான்ஜிக்கு குடுக்கறான். யான்ஜி அப்படியே வாங்கிட்டு அப்புறம் தான் ஷின்லியாங்கோட பேச பாக்குறா. அவ பார்த்த உடனே, ஹே நீ என்ன ஃபாலோ பண்றியா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறா. கேட்ட உடனே ஷின்லியாங் யான்ஜிய பாக்குறான். இதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. ஷின்லியாங் உண்மையாவே யான்ஜிய ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கானா இல்ல, யான்ஜிக்கே அப்படி தோணுதா, இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா அடுத்தடுத்த எபிசோட்ஸ்க்காக வெயிட் பண்ணுங்க. உங்களுக்கு நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அண்ட் மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல உங்களை நான் சீக்கிரமா சந்திக்கிறேன். ஸ்டே டியூன், see you, tata, bye bye.